பராமரிப்பை மேற்கொள்ள பெரிதும் உதவியாக இருக்கும் அதிலும் வறண்ட சர்மம் எண்ணெய் பசை சர்மம் மென்மையான சர்மம் உணர்திறன் சர்மம் என எல்லா சர்மத்தினருக்கும் ஏற்ற வகையில் ஓட்ஸை கொண்டு ஃபேஸ் பேக் போடலாம் ஓட்ஸ் சர்மத்திற்கு என்ன விதமான நன்மைகளை தருகிறது என்பதை பார்த்தோம் ஓட்ஸ் உடன் எந்த பொருளை எல்லாம் பயன்படுத்தி ஃபேஸ் பேக் போடலாம் என்பதை பார்க்கலாம் வறட்சியான சர்மத்தை கொண்டவர்களுக்கான ஃபேஸ் இது சர்மம் நிற இழப்பை சந்திக்காமல் இருக்க ஓட்ஸுடன் தேன் கலந்து பயன்படுத்தலாம் இவை சர்மத்தில் மேல் அடுக்கை பாதிக்காமல் தடுக்கும் சர்மத்தை நீச்சத்தோடு மென்மையாக வாய்க்க உதவும் இதற்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ் ரெண்டு டபுள் ஸ்பூன் தேன் ஒரு டபுள் ஸ்பூன் காய்ச்சாத பால் ரெண்டு டபுள் ஸ்பூன் அகலமான கிண்ணத்தில் மூன்றையும் கலந்து நஞ்சாக குழைத்து எடுக்கவும் மூன்றும் நன்றாக சேரும் வரை பேஸ்ட் பதம் ஆக்கி கொள்ளுங்கள் இதை முகம் முழுக்க தடவி பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை வாய்த்த பிறகு மந்தமான நீரில் கழுவி மென்மையான துணியால் முகத்தை தொடக்கவும் சர்மம் உள திறன் கொண்டவர்களுக்கு ஏற்றது வெள்ளரிக்காய் ஓட்ஸ் பேக் கோடையில் உணர்த்திறன் சர்மம் கொண்டவருக்கு முகத்தில் எரிச்சல் அதிகமாக இருக்கும் சர்மம் சிவந்து காணப்படும் சர்மத்தை கையாள்வதற்கு இது சிறந்த தீர்வாக இருக்கும் வெள்ளரிக்காய் எரிச்சலில் இருந்து சர்மத்தை உடனடியாக காப்பாற்றும் திறன் கொண்டது இது சர்ம அலர்ஜி எதிர்ப்பையும் மற்றும் ஆக்சிஜன் என்ற பண்பையும் கொண்டிருப்பதால் புதிய சற்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது சர்மத்தை பிரகாசமாக வைத்திருக்க சிணைக்கிறது இதற்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளரிக்காய் சாடர் and a double spoon வெல்லரிக்காய் சாற்றில் ஓட்ஸ் கலந்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் நஞ்சாக தடுவி இருபது நிமிடங்கள் வரை உளரவிடவும் இது காய்ந்ததும் குளிர்ந்த நீரால் கழுவி எடுத்தால் முகம் பழி சென்று இருக்கும் சிலருக்கு என்ன செய்தாலும் முகத்தில் மந்தமான தன்மை சோர்வும் இருக்கும் காரணம் முகத்தில் சர்ம தொழாய்களில் அடைக்கப்பட்டிருக்கும் அழுக்குகள் தான் தயிர் லாக்டிக் அமிலம் கொண்டது இது இயற்கையாகவே சர்மத்தை சுத்தம் செய்யக்கூடியது முகத்தில் இருக்கும் அழுக்குகள் மற்றும் மாசுக்களை சுத்தம் செய்யக்கூடியது மேலும் இது சர்ம தொழாய்களை சுருக்கி இருக்க செய்யும் சர்மத்திற்கு ஆரோக்கியம் ஊட்டச்சத்து அளிப்பதால் சர்ம நிறமாற்றத்தையும் டல்லான தோற்றத்தையும் குறைக்க செய்கிறது இதற்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ் மூன்று டபுள் ஸ்பூன் தயிர் ரெண்டு டபுள் ஸ்பூன் தண்ணீர் ஒரு டபுள் ஸ்பூன் ஓட்ஸ் தயிர் இரண்டையும் நன்றாக கலந்து சற்று தடிமனான பேஸ்டை உருவாக்குங்கள் இதை கழுத்திலும் முகத்திலும் தடுவி பதினைந்து நிமிடம் வரை வாய்த்திருந்து காய்ந்ததும் நீரில் கழுவி விடுங்கள் பிறகு மென்மையான துணியை கொண்டு முகத்தை தொடைத்து விடுங்கள் எலுமிச்சை எண்ணெய் பசை முகப்பரு சர்மத்திற்கு சிகிச்சை அளிக்க ஏற்றது ஓட்ஸ் சர்மத்தில் இருக்கும் அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சி எடுக்கும் இதனால் முகப்பருக்கள் வருவது பெருமளவும் தடுக்கப்படும் எலுமிச்சை என்பது அமில மூலப்பொருள் ஆகும் இது சர்மத்தின் பிஹெச் அளவில் மாற்றங்களை உண்டாகும் பாக்டீரியாவை எதிர்த்து போராட செய்யும் இதற்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை ரெண்டு அல்லது மூன்று டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் உடன் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்றாக கலக்கவும் இதை முகத்தில் நன்றாக தடவி கொள்ளுங்கள் கண்களின் கீழ் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் பிறகு பத்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவி எடுக்கவும் பிறகு வெறும் நீரால் கழுவி எடுக்கலாம் நார்மலான சர்மம் கொண்டவர்கள் ஓட்ஸுடன் பால் செய்து பயன்படுத்தலாம் இது சர்மத்தை ஆரோக்கியமாக வைக்க செய்யும் சர்மம் வறண்டு போகாமல் தடுக்க உதவும் பால் சர்மத்திற்கு ஈரப்பதத்தை அழிக்க செய்கிறது இவை இரண்டுமே சர்மத்தின் அலர்ஜி உண்டாக்குவதை எதிர்த்து போராடுகிறது மேலும் எரிச்சல் மற்றும் அரிப்பு உண்டாக்குவதற்கான அறிகுறிகளையும் தடுக்க செய்கிறது மேலும் சர்மம் நிறமாற்றத்தை தடுத்து சர்மத்தை பாதுகாப்பாக வைக்க செய்கிறது இதற்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு கப் பாலை மிதமான சூட்டில் வாய்த்து ஓட்ஸை சேர்த்து குழைய வைக்க விடவும் தேவைப்பட்டால் தண்ணீர் சேர்க்கலாம் இதை குளிர வைத்து சர்மம் முழுவதும் தடவி முப்பது நிமிடம் கழித்து கழுவி எடுக்கலாம் இது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் ஓகேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ